நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஏற்பாட்டினுடைய நூல்களை இந்த நாட்களிலே நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். நான்கு நற்செய்தி நூல்களை நாம் வாசித்து முடித்திருக்கிறோம். அதை ஆர்வத்தோடு வாசித்திருக்கிறோம், பக்தியோடு வாசித்திருக்கிறோம், மிகுந்த ஈடுபாட்டோடு வாசிப்பதை கேட்டிருக்கிறோம். அவையெல்லாம் நம்முடைய வாழ்வுக்கு பலன் தருகிறது, பயன் கொடுக்கிறது என்பதை நாம் நம்புகிறோம். பெருமையான ஒரு வாசிப்புக்காக அல்ல, ஏதோ வாசித்து முடிக்க வேண்டும் என்ற கடமைக்காக அல்ல. நற்செய்தி நூல்கள் எல்லாம் இயேசுவை பற்றியது, இயேசுவினுடைய போதனைகளை பற்றியது, இயேசு செய்த வல்ல செயல்களை பற்றியது, இயேசு நமக்கு கொண்டு வந்த அந்த நல்ல இறையாட்சியை பற்றியது, இயேசுவினுடைய நல்ல மதிப்பீடுகள், அன்பு, இரக்கம், மன்னிப்பு, சகோதரத்துவம், இவற்றையெல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய அற்புதமான புத்தகங்கள் இந்த நற்செய்தி நூல்கள். மத்தேயு நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி, லூக்கா நற்செய்தி, யோவானுடைய நற்செய்தி என்று சொல்லி ஒவ்வொரு நற்செய்தியாளரும் இயேசுவை தன்னுடைய சமூகத்துக்கு எப்படி கொடுத்தார்களோ, இயேசுவை தங்களுடைய மக்களுடைய வாழ்வுக்கு ஏற்றபடி எப்படி கொடுத்தார்களோ, அதை நம்முடைய வாழ்வுக்கு ஏற்றபடி நாமும் புரிந்து கொண்டோம். இயேசுவினுடைய நற்செய்தி ஒரு நாளும் அழியாதது. இயேசுவினுடைய போதனைகள் நமக்கு நிலையான வாழ்வு கொடுக்கக்கூடியது. இதையெல்லாம் அந்த நான்கு நூல்களை நாம் வாசித்த பொழுது அந்த நம்பிக்கையோடு தான் நாம் வாசித்திருக்கின்றோம். நற்செய்தி நூல்களை புதிய ஏற்பாட்டிலே வாசித்து முடித்து விட்டோம் என்று சொல்வதற்கல்ல, இன்னும் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை உங்களுக்கு வளர்ப்பதற்காகத்தான் இந்த சிறப்பான முயற்சியை ஒரு திட்டமாக மாற்றி ஒரு ஆண்டு முழுவதும் 365 நாட்களிலே நாம் தொடக்க நூல் தொடங்கி திருவழிப்பாடு நூல் வரை நாம் ஏன் ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது என்று சொல்லி நல்ல மனம் படைத்த நம்முடைய சகோதரர்கள் இந்த திட்டத்தை முன்மொழிந்து அதை மிகச் சிறப்பாக இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே நான்கு நற்செய்தி நூல்களை நிறைவு செய்திருக்கின்ற நாம் இன்று திருத்தூதர் பணிகள் நூல் எனப்படக்கூடிய ஒரு புதிய புத்தகத்தை நாம் வாசிக்க தொடங்குகிறோம். நான்கு நற்செய்தி நூல்கள் இயேசுவை பற்றிய வரலாறு என்றால், இந்த திருத்தூதர் பணிகள் நூல் என்பது தொடக்க கால திரு அவையினுடைய வரலாறு. தொடக்க காலத்திலே இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு இந்த மக்கள், அதில் குறிப்பாக திருத்தூதர்கள், எப்படி அவர்கள் சான்று பகர்ந்தார்கள், எப்படி அந்த நற்செய்தியை வாழ்வாக்கினார்கள், எப்படி அதை போதித்தார்கள், அதன் மூலமாய் தொடக்க கால திரு அவையை அவர்கள் எப்படி ஏற்படுத்தினார்கள் என்ற அந்த தொடக்க வரலாறும், திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவித்ததை நமக்கு சொல்லக்கூடிய அந்த சான்றையும் நமக்கு உறுதிப்படுத்துகிற ஒரு புத்தகம் தான் திருத்தூதர் பணிகள் புத்தகம். இந்த திருத்தூதர் பணிகள் நூல் யாரால் எழுதப்பட்டது என்பதை நற்செய்தி நூல்களை நான் லூக்கா நற்செய்தியை அறிமுகப்படுத்திய போது அங்கே மிக மிக சுருக்கமாக உங்களுக்கு இந்த திருத்தூதர் பணிகள் நூலையும் பற்றி குறிப்பிட்டேன். திருத்தூதர் பணிகள் நூல் என்பது லூக்கா நற்செய்தியாளருடைய இரண்டாவது படைப்பு போல தென்படுகிறது என்று நான் சொன்னேன். அப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னது என்ன, இயேசுவினுடைய மீட்பு வரலாற்றை, இயேசுவினுடைய அந்த பணி வரலாற்றை, இயேசுவினுடைய உயிர்ப்பு வரை நமக்கு சொல்லக்கூடிய நூலாக முதல் புத்தகமாகிய லூக்காவினுடைய புத்தகமும், அந்த இயேசுவினுடைய இறுதி ஆணையாக கலிலேயாவுக்கு செல்லுங்கள் என்று இயேசு கொடுத்த கட்டளையை அவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய விண்ணேற்றத்திலிருந்து தொடங்கக்கூடிய இரண்டாவது புத்தகமாக திருத்தூதர் பணிகள் நூல் அமைய பெற்றிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். எனவே லூக்கா இயேசுவினுடைய வரலாற்றையும் தொடக்க கால திரு அவையினுடைய வரலாற்றையும் அவர் மிக மிக சரியாக தொகுத்து கொடுத்திருக்கின்றார். அந்த இரண்டாவது படைப்பு, இரண்டாவது நூல் என்பதுதான் லூக்காவினுடைய அந்த ஒரு நூலாக திருத்தூதர் பணிகள் நூல் என்பதாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவேதான் திருத்தூதர் பணிகள் நூல் என்பதை
நாம் வாசிக்க தொடங்குகிற போதே இயேசுவினுடைய விண்ணேற்றத்தை பற்றி முதன் முதலாக அங்கே சொல்லப்படுகிறது. நற்செய்தி நூலும் திருத்தூதர் பணி நூலும் மாண்புமிகு தியோபிலு என்பவருக்கு அது கொடுக்கப்படுவதாக ஒரு முன்னுரை பகுதி இருக்கின்றது. அதிலே இயேசுவினுடைய வாழ்வோடு அவருடைய உயிர்ப்போடு ஒரு பகுதியும், அந்த தியோபிலுவுக்கு இன்னும் அந்த இயேசுவை தொடர்ந்து திருத்தூதர்கள் என்ன பணி செய்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய வரலாறு தியோபிலுவுக்கு லூக்கா நற்செய்தியாளரால் அறிவிக்கப்படுகிற இன்னொரு பகுதியாகவும் இந்த திருத்தூதர் பணி நூல் அமைந்திருக்கிறது என்பதை திருத்தூதர் பணி நூலினுடைய முன்னுரை பகுதி நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆனால் வரலாற்று பகுதியாக நமக்கு தரப்பட்டிருப்பது இயேசுவினுடைய விண்ணேற்றம். இயேசுவினுடைய விண்ணேற்றத்தின் போது இந்த சீடர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அங்கே வெண்ணாடை அணிந்த மனிதர்கள் தோன்றி என்ன சொன்னார்கள்? கலிலேயரே, ஏன் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள்? எப்படி அவர் மேலே போனாரோ அப்படியே அவர் மீண்டும் வருவார். தொடக்க கால திரு அவையினுடைய முதல் நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு வருவார். இயேசு உயிர் பெற்று எழுந்து விட்டார். இயேசு வாழ்கிற கடவுள், ஆனால் மறைந்து விட்ட கடவுள் அல்ல. இயேசு எப்படி மேலே போனாரோ அந்த நம்பிக்கையை நாங்கள் எங்களுடைய நம்பிக்கையாய் மாற்றிக்கொள்ளுகிற நேரத்தில் அவர் எங்களை நோக்கி வருகிறார். அவர் ஏதோ இன்னொரு வருகையில் வருவார் என்று மட்டுமல்ல, அவர் நாங்கள் தேடுகிற போதெல்லாம் எங்களை நோக்கி வருவார். அவரை கூப்பிடுகிற போதெல்லாம் எங்களை நோக்கி வருவார். அவர் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறும் போதெல்லாம் அவர் எங்களை நோக்கி வருவார். அவர் எங்களுக்கு கொடுத்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்யும் போதெல்லாம் இயேசு எங்களை நோக்கி வருவார். அதுதான் திருத்தூதர் பணிகள். திருத்தூதர் பணிகள் என்பது இயேசுவை பிரசன்னப்படுத்துவது. திருத்தூதர் பணிகள் என்பது உயிர்த்த இயேசுவுக்கு மீண்டும் உயிர் கொடுப்பது. அவரை வாழ்கிற தெய்வமாய் அவரை இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவது. அதை லூக்கா செய்திருக்கிற புத்தகம்தான் திருத்தூதர் பணிகள் புத்தகம். அதில் மிக மிக முக்கியமான ஒரு பகுதி திருத்தூதர் பணிகள் புத்தகம் முதல் அதிகாரம் 8வது வசனம். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய செய்திதான் இந்த நூலுக்கு மிக மிக முக்கியமான கூற்றாக, முக்கியமான சொற்றொடராக அமைந்திருக்கிறது. அப்படி என்றால் தூய ஆவி வருகை என்பது பெந்தகோஸ்து நிகழ்வாக 2வது அதிகாரத்திலே காட்டப்படுகிறது. தூய ஆவி உங்களிடம் வரும்போது என்றால் அதுதான் திருச்சபையினுடைய பிறப்பு. அவர் வருகின்ற போது சீடர்கள் திருத்தூதர்களாக மாறினார்கள். பயந்து போயிருந்தவர்கள் சான்று பகரக்கூடியவர்களாக மாறினார்கள். ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் இயேசுவை பற்றி பறைசாற்ற தொடங்கினார்கள். அந்த பறைசாற்றுதல் எருசலேமிலே தொடங்கியது. 2வது அதிகாரம் முதல் முதலான நிகழ்ச்சி பெந்தகோஸ்து நிகழ்ச்சி. பார்த்தவர்கள் எல்லாம் மலைத்து போனார்கள். பேசுகிறவர்கள் கலிலேயர்கள் அல்லவா? இவர்கள் பேசுகிறதை நம்முடைய தாய்மொழியிலே நாம் கேட்பது எப்படி? அதுதான் தூய ஆவியினுடைய செயல்பாடு. தூய ஆவியினுடைய செயல்பாடு, வல்லமை நிறைந்த செயல்பாடுகளை இயேசுவினுடைய விண்ணேற்றத்திற்கு பிறகு இயேசு வாக்களித்தது போல செய்ய தொடங்கியது. அதை திருத்தூதர்கள் தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்களாய் அதை செய்தார்கள். இயேசுவினுடைய வார்த்தை பரவத் தொடங்கியது. அது எருசலேமிலே தொடங்கியது. யூதேயா முழுவதிலும் பரவியது. யூதேயாவை தொடர்ந்து சமாரியாவிலே பரவியது. சமாரியாவிலே மட்டுமல்ல, அது உலகத்தினுடைய கடை எல்லை வரை பரவியது. அதைத்தான் லூக்கா நற்செய்தியினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கக்கூடிய திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே லூக்கா முதல் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார். இயேசுவினுடைய வார்த்தையை அங்கே அவர் கொண்டு வருகின்றார். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று. அந்த கடவுளது வல்லமை என்பது தூய ஆவியானவருடைய வல்லமை. அந்த வல்லமையை பெற்ற பிறகு யாரும் கோழைகளாக இருக்க முடியாது. அவர்கள் சான்று பகர தொடங்குவார்கள். யூதேயா சமாரியா உலகத்தினுடைய கடை எல்லை வரை. அந்த உலகத்தினுடைய கடை எல்லை வரை பேதுரு சென்றார். அது ரோம என்று அந்த காலத்தில் நினைக்கப்பட்டது. பவுல் தன்னுடைய பணியை செய்தார்.
திரு தூதர்களில் இரு பெரும் தூண்களாக கருதப்படுகின்றவர்கள் பவுலும் பேதுருவும். அவர்கள் செய்த பணியினுடைய அந்த வரலாற்றை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நிறைவான நூல் இந்த திருத்தூதர் பணிகள் நூல். எனவே இது தூய ஆவியினுடைய நூல் என்று சொன்னால் அது உண்மை. சாட்சிகளின் நூல் என்று சொன்னால் அது உண்மை. திரு அவையினுடைய நூல் என்று சொன்னால் அது உண்மை. ஆனால் அது மட்டுமல்ல, முதன் முதலாக ஸ்டேஃபான் எனப்படுகிறவர் தான், ஒரு திரு தொண்டர் தான் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதிலிருந்து இந்த திரு தொண்டர்களை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய நூல் இந்த திருத்தூதர் பணிகள் நூல். ஸ்டேஃபான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திரு தொண்டர்களிலே ஒருவர். எதற்காக திரு தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? திருத்தூதர் பணி 6 நமக்கு சொல்லுகிறது, கிரேக்க மொழி பேசக்கூடிய தங்களுடைய கைம்பெண்கள் கவனிக்கப்படவில்லை, முறைப்பாடு. திருத்தூதர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் பந்தியில் பணிவிடை செய்வதை முதன்மையாக கருதி இறைவார்த்தையை போதிப்பதை விட்டுவிட முடியாது. நாங்களோ இறைவார்த்தையை போதிப்பதிலே நிலைத்திருப்போம். உங்களிடமிருந்தே நற்சான்று பெற்ற 70 இதற்காக தெரிந்தெடுப்போம் என்று சொல்லி 7 திருத்தொண்டர்கள் அன்றுதான் உயர்த்தப்பட்டார்கள். இந்த திருத்தூதருடைய பணி பரவலாக்கப்பட்டது. எல்லாரும் நற்செய்திக்கு சான்று பகர வேண்டும் என்று அப்பொழுதுதான் அந்த முதல் குரல் ஒலித்தது. அந்த திருத்தொண்டர்கள் பணிவிடை செய்வதற்காக அழைக்கப்பட்டார்கள். கைம்பெண்களுக்கான பணி, சமூகத்திலே புறக்கணிக்கப்பட்ட அந்த பெண்களுக்கான, மனிதர்களுக்கான பணி திரு அவையினுடைய மிக முக்கியமான பணி. ஒரு பக்கம் இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறது, இன்னொரு பக்கம் சமூக பணிகள் அங்கே செய்யப்படுகின்றது. அதை திருத்தொண்டர்கள் செய்தார்கள். ஆனால் திருத்தொண்டர்கள் சமூக பணி என்று சொல்லி தங்களுடைய பணிகளை நிறுத்திக் கொள்ளவில்லை. இயேசுவினுடைய நற்செய்திக்கு முதன் முதலான சான்று பகரக்கூடிய பணியை திருத்தொண்டர்கள் செய்ய தொடங்கினார்கள். அவர்களில் முதன்மையானவர் ஸ்டேஃபான். அந்த ஸ்டேஃபானுடைய இறப்பு எப்படி நிகழ்ந்தது? நகரத்துக்கு வெளியே இழுத்து செல்லப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூல் 7 நாம் வாசிக்கிறோம், நகரத்துக்கு வெளியே இழுத்து செல்லப்பட்டார். அவர் சொன்னதெல்லாம் கடவுளுக்கு எதிரானது, தேவ நிந்தனை என்று சொல்லி கல்லால் எரிந்து கொல்லப்பட்டார். ஆனால் கல்லால் எரிவதற்கு முன்னமே அவர் வானத்தை அன்னார்ந்து பார்த்து சொன்னார், இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஸ்டேஃபான் அங்கே சொன்னார். இதோ நான் கடவுளை பார்க்கின்றேன் என்று சொன்னார். எதையும் அங்கே கூடியிருந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே துன்பங்களின் மத்தியிலே தன்னுடைய உயிரை ஸ்டேஃபான் கொடுத்தது போலத்தான் பல்வேறு துன்பங்கள் மத்தியிலே திருத்தூதர்களும் திருத்தொண்டர்களும் தொடக்க கால திரு அவையுடைய நம்பிக்கையாளர்களும் சான்று பகர்ந்தார்கள். எனவே சான்று பகர்வதற்கு அழைப்பு விடுக்கக்கூடிய நூல்தான் இந்த திருத்தூதர் பணிகள் புத்தகம். அதை பேதுரு மட்டும் செய்யவில்லை, பவுல் மட்டும் செய்யவில்லை, பர்னபா மட்டும் செய்யவில்லை, எத்தனையோ உடன் உழைப்பாளர்கள் செய்திருக்கின்றார்கள். அந்த உடன் உழைப்பாளர்களில் ஒருவர் தான் இந்த நூலினுடைய ஆசிரியராக நமக்கு காட்டப்படுகிற லூக்கா. இதே போல திமோத்தேயு, சீலா, யூதா, எத்தனை பேர் அந்த காலத்திலே பவுலினுடைய பணியிலே தங்களை இறைத்துக் கொண்டார்கள். இதையும் தொடர்ந்து பேதுருவினுடைய பணியிலே 10 நாம் பார்க்கின்றோம், கொர்னேலியு எனப்படக்கூடிய அந்த மனிதருடைய அந்த வீட்டுக்கு பேதுரு போகின்றார். அந்த வீட்டுக்கு போன போது அதற்கு முன்னமே கடவுள் அவருக்கு ஒரு காட்சியை காட்டினார். அந்த காட்சி பகல் நேரத்திலே, நண்பகல் நேரத்திலே காட்டப்பட்ட காட்சி. பேதுருவுக்கு பசி எடுத்தது, உண்ண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். அங்கே சமையல் அங்கே தயாராகி கொண்டிருந்தது. ஆனால் வானத்தில் இருந்து ஒரு விரிப்பு வந்தது. அந்த விரிப்பிலே ஊர்வன பரப்பன எல்லாம் அந்த பறவைகளையும் அந்த காட்சியிலே கடவுள் அவருக்கு காண்பித்தார். இதை கொன்று சாப்பிடு என்று ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவரே, நான் தீட்டுப்பட்ட எதையும் உண்பதில்லை என்று பேதுரு சொன்னார். கடவுளாகிய நான் சொல்லுகிறேன் இது தூயது என்று சொல்லி நீ தீட்டுப்பட்டது என்று சொல்லுகின்றாயா என்ற ஒரு கேள்வியை அவர் அங்கே எழுப்பியது பறவைகளுக்கான செய்தி அல்ல, சாப்பிடுவதற்கான செய்தி அல்ல. கடவுளின் பார்வையில் எல்லாரும் நல்லவர்களே, எல்லா மக்களும் தூய்மையானவர்களே. எனவே தாழ்த்தப்பட்டவர்கள் என்றோ தீட்டுப்பட்டவர்கள் என்று மக்கள் யாரும் இல்லை.
யூதர்களுக்கு மட்டும் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த பேதுருவுக்கு அன்றுதான் கடவுள் வெளிப்படுத்தினார், பிற இனத்தாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். பிற இனத்தார் தீட்டுப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று அல்ல. விருத்த சேதனம் பெறாதவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் தூய்மையற்றவர்களாக கருதப்பட்ட காலம். ஆனால் கடவுள் அவருக்கு காட்சியை தந்தது அவருடைய உணவுக்கான காட்சி அல்ல, பணிக்கான காட்சி. பேதுரு கீழே இறங்கி வந்தார். குர்நேலினுடைய வீட்டிலிருந்து அனுப்பப்பட்ட மனிதர்கள் அங்கே காத்திருந்தார்கள். புறப்பட்டு போனார். குர்நேலினுடைய வீட்டுக்கு போன போது, அங்கே பேதுரு நுழைந்த போது, குர்நேலி உடனே அவருடைய காலிலே விழுந்தார். எழுந்திரும், நானும் உம்மை போல மனிதர்தானே என்று பேதுரு சொல்லத் தொடங்கினார். அதுதான் சமத்துவத்துக்கான ஒரு திரு தூது பணி, ஒரு சகோதரத்துவத்துக்கான தூது பணி. எழுந்திரும், நானும் உம்மை போல ஒரு மனிதன் தானே என்று சொன்னார். அதை தொடர்ந்து அறிவிக்கப்பட்ட அந்த ஒரு நற்செய்தி பேதுருவினுடைய வார்த்தையாய் திருத்தூதர் பணி 10:31 நமக்கு தரப்படும். 35 வரை வாசித்தால் அது விளக்கமாய் சொல்லப்படும். கடவுள் மனிதர்களிடையே வேற்றுமை பாராட்டுவதில்லை. கடவுள் எக்குலத்தவராயினும் அவருக்கு அஞ்சி அவருக்கு ஏற்புடையதை செய்பவரே அவருடைய மக்கள். இதுதான் பேதுருவால் அன்று சொல்லப்பட்டது. கடவுள் மனிதர் மத்தியில் வேற்றுமை பாராட்டுவதில்லை, ஏற்றத்தாழ்வு பாராட்டுவதில்லை. தொடக்க கால திரு அவை ஒன்றிப்பினுடைய திரு அவை. யூதர்களாக இருந்தவு இப்பொழுது நம்பிக்கையாளர்களாக, தொடக்க கால கிறிஸ்தவர்களாக மாறியிருக்கின்றவர்களும் கடவுளுடைய மக்கள். பிற இனத்தவராக இருக்கக்கூடியவர்களும் கடவுளுடைய மக்களாய் மாற முடியும் என்ற ஒரு செய்தியை அங்கே கடவுளின் வார்த்தை பேதுருவுக்கு சொன்னது. அன்றிலிருந்து தொடங்கியதுதான் பிற இனத்தாருக்கும் நற்செய்தி அறிவிப்பு. இதையெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய உன்னதமான புத்தகம் திருத்தூதர் பணி புத்தகம். இந்த திருத்தூதர் பணிகள் நூல் என்பது ஒற்றுமைக்கான புத்தகம், ஒன்றிப்புக்கான புத்தகம், உறவுக்கான இணக்கமான வாழ்வுக்கான புத்தகம். இந்த திருத்தூதர் பணிகள் நூல் என்பது திருத்தூதர்களுடைய வாழ்வை மட்டுமல்ல, இன்று நம்முடைய கடமையையும் நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நூல். நாமும் சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். எப்படி சான்று பகர வேண்டும்? திருத்தூதர் பணி 2:42 தரப்பட்டிருக்கிற அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி இந்த ஒரு விளக்க உரையை, முன்னுரையை நான் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். திருத்தூதர் பணி 2:42, திருத்தூதர்கள் போதித்தவற்றிலும் கற்பித்தவற்றிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் அவர்கள் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். திருத்தூதர் பணி தொடக்க கால திரு அவையினுடைய வரலாறாக நமக்கு சொல்லக்கூடிய வரலாறு இந்த 4 பண்புகளை, கூறுகளை உள்ளடக்கியது. இதை தவிர வேறு எதுவும் தொடக்க கால திரு அவையிலே மேலானதாக கருதப்படவில்லை. முதன் முதலான பணியும் கடமையும் என்ன? திருத்தூதர்களுடைய போதனையை கேட்க வேண்டும், படிப்பினைக்கு செவி கொடுக்க வேண்டும். அது யாருடைய படிப்பினை? இயேசு ஆண்டவருடைய படிப்பினை. இயேசு கற்றுக் கொடுத்ததைத்தான் திருத்தூதர்கள் போதித்தார்கள். அந்த திருத்தூதர்கள் பணத்தை தேடவில்லை, பொருளை தேடவில்லை. திருத்தூதர் பணி 3:3 ஒரு நாள் மதியம் 3 எருசலேம் ஆலயத்திற்கு ஜபத்திற்காக யோவானும் பேதுருவும் புறப்பட்டு போவார்கள். போனபோது அங்கே வாசலிலே உடவன் ஒருவன் கிடந்தான். அவன் அந்த மனிதர்கள் தனக்கு ஏதாவது கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தான். பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, எங்களிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கிறோம், நாசரேத்து இயேசுவினுடைய பெயரால் எழுந்து நட. இயேசு திருத்தூதர்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? உயிருள்ள வார்த்தைகளும், மனிதர்களை உயிரோடு எழுப்புகிற வார்த்தைகளும். அந்த படிப்பினைகளை கேட்பதிலே தொடக்க கால திரு அவை உறுதியாக இருந்தது. இன்று நாம் இறைவார்த்தைக்கு, இயேசுவினுடைய படிப்பினைகளுக்கு முக்கியத்துவம் தருவதுதான் உண்மையான திரு அவை. 2வது நட்புறவு. நட்புறவு என்று சொல்லுகிறது திருத்தூதர் பணி 2:42. இங்கே நட்புறவு என்று சொன்னால் ஏற்றத்தாழ்வுக்கு இடமில்லை, ஆண் பெண் வேறுபாட்டுக்கு இடமில்லை, பணக்காரன் ஏழை என்ற அந்த வேறுபாட்டுக்கு இடமில்லை. அவன் அந்த குலத்தை சார்ந்தவன், நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், எதற்கும் இங்கே இடமில்லை. நட்புறவு என்பது உண்மையான நட்பும், உண்மையான உறவும், உண்மையான மானிட மதிப்பும்,
உண்மையான மானிட நேயமும் உள்ள சமூகம் தொடக்க கால திரு அவை சமூகம். ஏழைகள் மதிக்கப்பட்டார்கள். ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதுதான் 2:42 வருகின்ற அப்பம் பிடுவது. அப்பம் பிடுவதிலும் யாருக்காக பிற்கப்பட்டது? வசதி படைத்தவர்களுக்கா, பணக்காரர்களுக்கா, உணவை மிகுதியாக கொண்டு வந்தவர்களுக்கா? இல்லை, அங்கே ஏழை எளியவர்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதுதான் தொடக்க கால திரு அவை. அதுதான் அப்பம் பிடுதல். இயேசுவினுடைய அப்பம் பிடுதல் உங்களுக்காக கொடுக்கிறேன் என்று சொன்னார். உங்களுக்காக இரத்தத்தை சிந்துகிறேன் என்று சொன்னார். பிறருக்காக செய்வதுதான் அப்பம் பிடுதல். அதை தொடக்க கால திரு அவை செய்தது. தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொண்டு வந்து திருத்தூதனுடைய காலடியிலே வைத்தார்கள். எதுவும் அவர்களுக்கு சொந்தமானதாக இல்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவானதாக இருந்தது என்று சொல்லி திருத்தூதர் பணி 4:32 நாம் வாசிக்கிறோம். அது ஒரு பொது உடைமை சமூகம். அப்பம் பிடும் சமூகம் என்பது ஏழைகளோடு கரிசனையோடு அவர்களை கவனித்துக் கொள்ளுகிற சமூகம். 4வது இறைவேண்டல், எல்லாவற்றையும் கடவுளை முதன்மைப்படுத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு. இறைவேண்டல் என்பது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதல்ல, கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுவது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடமிருந்தே தெரிந்து கொள்வது. அதிலே உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். இதுதான் திருத்தூதர் பணி 2:42-28 அதிகாரமும் நமக்கு இறுதி வரை சொல்லுவது. இந்த 4 செயல்பாடுகளும் திருத்தூதர் பணியிலே அது முன்னிலைப்படுத்தப்பட்டது, தொடக்க கால திரு அவையிலே முன்னிலைப்படுத்தப்பட்டது. தொடக்க கால திருத்தூதர்களாலும் திருத்தொண்டர்களாலும் சான்று பகர்ந்த மக்களாலும் அது முன்னிலைப்படுத்தப்பட்டது. இன்று நம்முடைய வாழ்வுக்கு திருத்தூதர் பணிகள் நூல் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இறை வார்த்தையை கேட்பது மிக மிக அடிப்படையம். கேட்பதோடு மட்டுமல்ல, அதை வாழ்வாக்குவது, வேறுபாடுகளை களைந்து நட்புறவோடு வாழ்வது. ஏழை எளியவர்களுக்கு நம்மால் ஆனதை மட்டுமல்ல, நம்மால் நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்வது அப்பம் பிடுவது. ஆலயத்தில் செய்யப்படுவது மட்டும் அப்பம் பிடுவதும் அல்ல, ஆலயத்தில் நடைபெறுகிற வழிபாடுகள் மட்டும் அப்பம் பிடுவதல்ல, நம்முடைய வாழ்வுக்கான கடமைகளை ஏழை எளியோருக்கு செய்வது உண்மையான அப்பம் பிடுவது. இறை வேண்டல் என்பது ஒரு நம்பிக்கை வாழ்வு, கடவுளை மையப்படுத்துகிற வாழ்வு, கடவுளுக்குரியதை செய்யக்கூடிய வாழ்வு. இதை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பதுதான் இந்த திருத்தூதர் பணிகள் நூல். அந்த திருத்தூதர் பணிகள் நூலுக்கு ஒரு முடிவுரை இல்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலே இறுதியாக வாசித்து பாருங்கள். பவுல் ரோமையிலே தொடர்ந்து நற்செய்தியை அவர் பறைசாற்றிக் கொண்டே இருந்தார் என்று அந்த நூல் முடிவு பெறுகிறது. அப்படியானால் பவுல் நற்செய்தி பணி செய்தால் போதுமா? பவுலனுடைய நற்செய்தி பணியோடு முடிந்து விடுவதா திரு அவையினுடைய பணியும் வாழ்வும் வரலாறும்? அது உங்களால் இன்று தொடரப்பட வேண்டும், அது என்னால் தொடரப்பட வேண்டும். அதை சொல்வதுதான் திருத்தூதர் பணிகள். திருத்தூதர் பணிகள் இன்று நம்முடைய பணிகள். திருத்தூதர்களின் கடமைகள் இன்று நம்முடைய கடமைகள். திருத்தூதருடைய செயல்பாடுகள் இன்று நம்முடைய செயல்பாடுகள். திருத்தூதர் செய்தவை நம்முடைய செய்வுகையால், நம்முடைய போதனைகளால், நம்முடைய வாழ்வால் அது மலர வேண்டும், அது உயர வேண்டும், அது மாற வேண்டும். அதை நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் புத்தகம் இந்த திருத்தூதர் பணிகளும். அதை மனதிலே இருத்தி வாசிப்போம், வாசிப்பதை கேட்போம், வாசிப்பதையும் கேட்பதையும் செயல்படுத்துவோம். இயேசுவுக்கு சான்று தருவோம். ஜெபம் செய்வோம். தூய ஆவி உங்களிடம் வரும்போது கடவுளின் வல்லமையை பெற்று யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேம் தொடங்கி உலகத்தினுடைய கடை எல்லை வரை நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற இறை வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்லமையுள்ள வானக தந்தையே, இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு பிறகு, விண்ணேற்றத்திற்கு பிறகு தூய ஆவியினுடைய வல்லமையை கொடுத்த நாளிலே திரு அவை பிறப்பெடுத்ததே, அந்த தூய ஆவியை மீண்டும் எங்கள் எல்லாருக்கும் தாரும். நாங்கள் ஒரு புது பிறப்பெடுக்க செய்யும், சான்று பகர்கிற வாழ்வை வாழச் செய்யும் இயேசுவுக்காய் நாங்கள் இன்னும் பலரை கொண்டு வர செய்யும் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை நாங்கள் வாழ்வாக்கவும், அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்விலே உண்மையாக்கவும் எங்களுக்கு ஆற்றலையும் அருளையும் பலத்தையும் வழிகாட்டுதலையும் தாரும். ஆமென். திருத்தூதர் பணிகள் பிரிவு 1. தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவரை குறித்து
அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாளாக அவர்களுக்கு தோன்றி இரையாட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாட்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சியுரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாகவே அவர் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் சொல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். பின்பு அவர்கள் ஒலிவ மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோப்பு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேமேயு, மத்தேயு, அல்பேவின் மகன் யாக்கோப்பு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோப்பின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு நாள் ஏறக்குறைய 120 சகோதர சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் பொழுது பேதுரு அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். அவன் தனது நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலியை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான். பின்பு அவன் தலைகீழாய் விழ வயிறு வெடித்து குடலெல்லாம் சிதறி போயின. இது எருசலேமில் குடியிருக்கும் அனைவருக்கும் தெரிய வந்தது. அதனால் அந்த நிலத்தை அவர்கள் தம் மொழியில் அக்தலிமா என வழங்குகிறார்கள். அதற்கு இரத்த நிலம் என்பது பொருள். திருப்பாடல்கள் நூலில், அவன் வீடு பாழாவதாக அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும், அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செல்லப்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து மின்னேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அத்தகையொருள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சேபா, இவருக்கு இஸ்து என்னும் பெயரும் உண்டு, மற்றவர் மத்தியா. பின்பு அவர்கள் அனைவரும், ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே, யூதாசு திருத்தொண்டையும் திருத்தூத பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். அதன்பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். இறைவனின் ஆசீர் பெற முன் வருவோம். செப்பனியா புத்தகம் 3:20 இறைவார்த்தை, உங்கள் கண் முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையேயும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்துவேன் என்று சொன்ன கடவுள் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.